ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 25 பேருக்கு எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எதனா பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியெல்லாம் எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் நம்மளே செஞ்சிடலாம் வீட்லேயே. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே இதை ஈஸியாக செஞ்சுருவீங்க. பிரிஞ்சி குலோப் ஜாமுன் தயிர் ரைத்தா பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு போடுற அந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், நெய், டால்டா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி. வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு எப்படி நம்ம இப்போ செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரைத்தாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஜாவித்ரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா. நான் வந்து 2 கிலோ, 20 பேருக்கு 2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். 6 வெங்காயம், பெரிய வெங்காயம், பிரியாணி வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சைஸில் 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு, உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு கை அளவு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெங்காயத்தை விட தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும். 5 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை பட்டாணி, இந்த பட்டாணி வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். எல்லாமே 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் நான், அதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ 2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ பீன்ஸு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ கேரட்டு, ஒரு பெரிய 3 உருளைக்கிழங்கு, பெருசாக 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் சூப்பராக வரும் உங்களுக்கு, அதுலேயே அந்த பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ மசாலாவெலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அதுதான் நம்மளுக்கு ஓன் மெஷர்மெண்ட்டு தான். உங்களுக்கே தெரியும் போடும்போது இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா, தனியாத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து 2 கிலோ அரிசியை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இப்போ கரம் மசாலாவையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. எந்த கிண்ணத்தில் நம்ம அரிசி அளக்குறோமோ அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தயிர் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தயிரை ஊற்றி வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும்.
இப்போ கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கலாம். நான் வந்து 6 கிண்ணத்தில் அரிசி அளந்தேன். 6 கிண்ணத்துக்கு 9 கிண்ணம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 1:1. அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், அரிசி நல்லாவும் வெந்துடும். இப்போ தயிர் ஊற்றினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அந்த அரிசியை போட்டுடலாம். லெமன் புழிஞ்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பிரியாணிலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் வேணும் இல்லையா, அதனால் குலோப் ஜாமுனும் செஞ்சிட்ருந்தோம். அந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இதையும் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வெஜிடபிள் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லலாம் வெளியெல்லாம் எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.